வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேவ் டைரி ஃபார்ம்ஸ் நான் உங்கள் ஏழுமலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்க இந்திய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கலப்பின மாடு எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹோலிஸ்டின் ஃபர்ஸ்டியன் ஜெர்சி போன்ற அயல் நாட்டு மாட்டினங்கள் நல்ல குணங்களை கொண்டவையாக இருக்கின்றன இதனுடைய முழுமையான குணங்களும் அதனுடைய தாயகத்தில் தான் முழுமையாக வெளிப்படுது காரணம் குறைந்த வெப்பமும் குளிர்ச்சியான சூழ்நிலையையும் ஏற்றவாறு அதனை ஐரோப்பியர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க வேகமாக வளரும் தன்மையை கொண்டதாகவும் பத்திலிருந்து பனிரெண்டு மாதங்களில் பருவ வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அடைந்து கருத்தரிக்க தயாராகிடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மாதங்களில் முதல் கன்று இன்று தாயாகி பால் கொடுக்க ஆரம்பிக்குது பசுக்கள் ஒரு கறவை காலத்தில் அதாவது முன்னூறு நாட்களில் நாலாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோ வரை பால் கொடுக்கும் பனிரெண்டு பதி பதினெண் பனிரெண்டு பதினான்கு மாதங்களில் அடுத்த கன்று ஈன்றுவதற்கு தயாராகிடும் கன்று பிறப்பதற்கான இடைவெளி குறைந்ததாக இருக்கிறதால அதிக அளவு கன்றுகளை பெற முடியும் பால் உற்பத்தி வாழ்க்கை மற்றும் கறவை வாழ்க்கையும் அதிகமாகவும் இருக்கு இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஜெர்சி தீவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இனம்தான் ஜெர்சி அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இந்த இனம் அதிகமாக காணப்படுது ஒரு கறவை காலத்தில் நாலாயிரம் கிலோ பால் கொடுக்குது பாலில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கும் இந்த ஜெர்சி இனம் உருவாக்கப்பட்ட பொழுது இந்திய திமிலுள்ள மாடுகள் இரத்த இனத்திலும் இதனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதா அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜெர்சி இனம் நமது இந்திய சூழ்நிலைக்கு மிகவும் ஏற்றதாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் ஜெர்சி இனத்தை நமது நாட்டு கறவை இனங்களோடு கலந்து கலப்பினம் தயாரிக்கும் பணியும் அதிக அளவில் நடைபெற்று இருக்குது கலப்பினம் மாடுகளும் உருவாக்கப்பட்டுவிட்டன ஹோல்ஸ்டீன் பிரசிடியன் இந்த இனம் ஹாலாந்து நாட்டில் வட பகுதியில் தோன்றியதாகும் தற்பொழுது இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வளர்க்கப்படுது முழுவதும் கருப்பாகவோ அல்லது வெள்ளையாகவோ இருக்கும் அல்லது இரு நிறங்களும் கலந்திருக்கும் கருப்பில் வெள்ளை தட்டுகள் அல்லது வெள்ளையில் கருப்புத் தட்டுகள் கலந்திருக்கும் ஐரோப்பிய நாட்டு பசு இனங்களில் மிகவும் பெரியது பிரஷீடியன் அதிக பால் கொடுக்கும் சக்தி கொண்டதாகும் கறவைக்கால சராசரி பால் அளவு ஆறாயிரம் கிலோ வரை கொடுக்கும் கலப்பினங்களில் அதிக பால் கொடுக்கக்கூடியது இதுதான் ஆனால் பாலில் கொழுப்பு சத்து வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கும் அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் இதனுடைய உற்பத்தி திறன் முழுமையாக வெளிப்படாது தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளிலும் குளிர்பகுதிகளிலும் கிறிஷீடியன் இனம் கலப்பின உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது இந்த இரண்டு இரண்டு வகையான இனங்கள் தான் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்றதான் இருக்குது ஆனால் இதரோ ப்யூராக கொண்டு வந்து வளர்க்கணுன்னாக்க கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கணும் அல்லது குளிர்ந்த சூழ்நிலையை நாம் உருவாக்குற மாதிரி இருக்கும் இதையே கலப்பினங்களாக செய்தால் இந்தியா முழுவைக்கும் எல்லா இடங்களிலும் இம்மாடு வகைகளை நாம் வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி